மே மாதம் 3ஆம் தேதியோடு இந்த அரசு எவ்வாறு ஒரு பதில் அளிக்கப் போகிறது என்பதை இந்த உலகம் பார்க்க இருக்கிறது. ஆனால் மக்களினுடைய நலனை, மக்களுடைய உரிமையை அரசியல் சாசனத்திலே உறுதி செய்யப்பட்ட தமிழர்களினுடைய இந்த வாழ்வாதார உரிமையை மறுக்கின்ற வேலையை இந்திய அரசு, மோடி அரசு செய்து வருகிறது. இந்த தருணத்திலே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்தாமல் இந்திய அரசு காலம் தாழ்த்தி வருகிறது என்பது தமிழர்களுடைய உரிமையை மறுப்பதாகும். இந்தியாவினுடைய அரசியல் சாசன நிறுவனமாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை மறுப்பது என்பது ஒரு சட்டவிரோதமான செயல். ஆக சட்டவிரோதமாக இந்திய அரசு செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய இயக்கங்களின் மீது, போராடுகின்ற தோழர்கள் மீது பொய் வழக்குகள் புனையப்படுகின்றன, அடக்குமுறைகள் ஏவப்படுகின்றன. இப்படியான சூழலிலே காவிரி டெல்டாவிலே இங்கே துணை இராணுவ படையை இந்திய அரசு இறக்கி அதற்குரிய ஆயத்தங்களை செய்திருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் காவிரி டெல்டாவிற்குள் எதற்கு துணை இராணுவ படை அழைக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். இங்கே அமைதி வழியிலே, ஜனநாயக வழியிலே போராடுகின்ற மக்களிடத்தில் மக்களுடைய கோரிக்கையை கேட்காமல் மோடி அரசு அவர்களை புறக்கணிக்கிறது. மாறாக துப்பாக்கி முனையிலே எங்களுடைய நிலங்களை பறிக்க நினைக்கிறது என்பதாக குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். ஆக இராணுவத்தை கொண்டு தமிழர்களை கையாள நினைக்கிறது, மிரட்ட நினைப்பது என்பது தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை நாங்கள் திரும்பவும் இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகின்றோம். இந்த துணை இராணுவ படையை அனுப்பியதற்கு இந்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் ஜனநாயக ஆட்சி, ஒரு சட்டபூர்வமான ஆட்சி, அரசியல் சாசன ஆட்சி நடைமுறையில் இருக்கிறது என்றால் எதற்காக இராணுவ படை இங்கே அனுப்பப்பட வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். ஆக இங்கே அரசியல் சாசனத்திலே அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை, அரசியல் சாசன உரிமையை மீறுகின்ற இந்திய அரசு சட்டவிரோதமாக இருக்கிறது. ஆனால் இராணுவத்தை அனுப்புகிறது என்றால் சட்டவிரோதமான முறையில் தமிழர்கள் நிலங்களை கைப்பற்றுகின்ற முயற்சி இந்திய அரசு செய்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல பகிரங்காக குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகின்றோம். இந்த தருணத்தில் இந்த மோடி அரசிற்கு ஆதரவாக தமிழ்நாட்டினுடைய எடப்பாடி அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இங்கே போராடுகின்றவர்கள் மீது வழக்குகளை பதிவதும், இங்கே பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, போராட்டங்கள் நடத்துவதற்கான அனுமதிகளை மறுப்பதும் செய்து வருகிறார்கள். எங்களுடைய பொதுக்கூட்டமாக நாங்கள் அனுமதி கேட்டிருந்த சிதம்பரம், திருவாரூர் உள்ளிட்ட, புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் இறுதி நேரத்தில் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதோடு எங்களுக்கு கிட்டத்தட்ட 17 இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே ஜனநாயக ஆட்சி இருக்கிறதா, மக்களாட்சி இருக்கிறதா, அல்லது காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி இருக்கிறதா என்கின்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி என்றால் எந்த அரசியல் சாசனத்துக்கு உட்படாத ஆட்சி முறைதான் அப்படிப்பட்ட ஆட்சி முறையாக இருக்க முடியும். ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையை தமிழ்நாட்டில் அமல்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இருப்பதாகத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். ஏன்னால் இராணுவத்தை இங்கே இறக்கியது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க வேண்டிய தக்கது. இதற்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும். மத்திய அரசு தமிழகத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். ஏனென்றால் இதே துணை இராணுவ படையை அவர்கள் கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்ட பொழுது இறக்கவில்லை. மாறாக இங்கே காவிரி டெல்டாவில் துணை இராணுவ படை இறக்கி தமிழர்கள் போராடுகின்ற தமிழை அடித்து ஒடுக்க நினைத்தால் அதற்கான எதிர்வினைகள் மிக கடுமையான ஒரு போராட்டத்தின் மூலமாக தமிழர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது எப்படி 50 லட்சம் தமிழர்கள் வீதிக்கு வந்தார்களோ அதே அளவிற்கு வர தயாராக இருக்கின்றோம். ஆகவே அடக்குமுறை தமிழர்களிடத்தில் செல்லுபடி ஆகாது என்பதை நாங்கள் மோடி அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த போராட்டம் தோழமை இயக்கங்களோடு சேர்ந்து நடத்துகின்ற போராட்டம். கடந்த 3 நாட்களாக இதே இடத்தில் சேப்பாக்கத்தில் போராட்டம் நடந்து வருகிறது. பல்வேறு தோழமை இயக்கங்கள் கூட்டு இயக்கத்தின் சார்பிலே இங்கே போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. நாளையும் நாளை மறுநாளும் இந்த போராட்டங்கள் பல்வேறு அமைப்புகளின் முயற்சியின் மூலமாக தொடரும் என்பதை தரலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஆகவே போராட்டங்கள் ஓயாது. காவிரி உரிமை தமிழர்களுக்கு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தீரப்போவதில்லை. அதே தருணத்தில் நாங்கள் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். 177 TMC என்பது ஏற்புடையதல்ல. அது சதி செயலாகும். அதை ஏமாற்று என்றதை நாங்கள் முன்வைக்கின்றோம். 378 TMC என்பது தான் தமிழ்நாட்டினுடைய உரிமை. அந்த தண்ணீர் தான் 1924 ஒப்பந்தத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்குள் வந்த தண்ணீரின் அளவு. அந்த வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் தமிழர்களினுடைய உரிமையாக 378 TMC கேட்கிறோம். ஆக 177 TMC என்பது திட்டமிடப்பட்ட தமிழின விரோத சதி செயலாக நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு உச்சநீதிமன்றமும் கர்நாடகமும் மத்திய பாஜக இந்திய அரசும் துணை போயிருக்குது. ஆகிய மூவரும் ஒன்றிணைந்து தமிழர்களை வஞ்சித்திருக்கார் என்பது எங்களது குற்றச்சாட்டு. இடமே கிடையாதா? கேரளாவில் இடம் கிடையாதா? கர்நாடகத்தில் கிடையாதா? நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் வந்து பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டில் எதுக்கு துணை இராணுவ படை? அதுவும் காவிரி டெல்டாவில் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது துணை இராணுவ படை ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி. நீங்கள் எடப்பாடி அவர்கள் இங்கே பல்வேறு திட்டங்களின் மூலமாக ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஊழலிலிருந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மோடி அரசிற்கு சாதகமாக செயல்படுகிறார் என்பதுதான் எங்களது குற்றச்சாட்டு. இந்த அரசே சட்டவிரோதமான அரசு.
இங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது கேலிக்கூத்தான தீர்ப்பாக இருப்பது என்பது அனைவரும் பேசுகிறார்கள், அனைவரும் விமர்சிக்கிறார்கள். இப்படி நீதிமன்றமே கேள்விக்கு உள்ளாக விமர்சனத்துக்கு உள்ளான சூழலில் இந்த அரசு சட்டவிரோத அரசாக இருக்கிறது. இந்த அரசு சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்திய அரசினுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றம், இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு மூணு பேருமே சட்டவிரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெடுத்தது வந்து இந்திய அரசு தாங்க. அவங்க தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த நடைமுறைப்படுத்தல என்ன அர்த்தம், அவங்க தான் சட்டத்தை சீர்குலைச்சிருக்காங்க. சட்டத்தை சீர்குலைச்சதுங்கிறது இந்திய அரசு, மோடி அரசு, இங்க இருக்கிற எடப்பாடி அரசு தான். இங்க எல்லாரும் அனுமதி வாங்கி தான் போராட்டம் நடத்துறோம். அனுமதி கேட்டாலே நீங்க அனுமதி மறுக்கிறாங்க, காவல்துறை மறுக்கிறது. காவல்துறையை ஏன் அனுமதி மறுக்கிறீங்கன்னு கேட்டா மத்திய அரசுலேருந்து அழுத்தம் வருதுன்னு சொல்றாங்க. ஆக தமிழ்நாட்டை நடத்துறது மத்திய அரசுன்னு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துக்கிறாங்க. ஆக நீங்க தமிழ்நாடு வந்து சட்டவிரோதமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மத்திய அரசு சட்டவிரோதமாக தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துகிறது. ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாத அளவல்ல, ஒரு நோட்டாவினுடைய வாக்கை கூட வாங்க முடியாத பாஜக தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். இங்கே எங்களுடைய கூட்டங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் ஏன் அனுமதி ரத்து செய்கிறதுனால் மத்திய அரசின் அழுத்தத்தின் காரணமாக ரத்து செய்யப்படுகிறது. அப்படின்னால் இது ஜனநாயகம் என்பது கேலிக்கூத்தாக தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு. சொல்லு, நீங்கள் பேசுகிறேன்.